தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டெக்னியூஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரியாத டெக்னியூஸ் எட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு நாள் வீடியோ போடலாக்காக சாரி, ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு போயிட்டேன். ஸோ இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும். ஸோ ஓகே, இன்னைக்குரிய வீடியோக்களை பார்க்க முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சைடில் காட்டிக்கிறது தான் என்னோடய ஐடியா. அதில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசுனாலும் பேசலாம், அதில் எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். நான் அதில் தான் நிறைய போஸ்ட் போடுவேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோக்குள்ள போகிறவங்க முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதே அதில் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறது கொடுத்துருக்கோம். அப்போ தான் இதேமாதிரி நல்ல நல்ல வீடியோஸில் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, முதல்ல நம்ம டெக்னியூஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்னியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்திலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாம், மூணு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. மூணு மொபைல் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்போ, மோட்டோ, ரெட்மி. ஓகேவா, இந்த மூணு கம்பெனியிலேருந்து மூணு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போலேருந்து பார்த்தீங்கன்னா A53 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்டோலேருந்து G9, ஓகேவா, மோட்டோலேருந்து G9 லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மிலேருந்து வெறும் ரெட்மி 9 அப்படிங்கிற மாடலில் லான்ச் பண்ணுறாங்க. மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு G9 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா G8 வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்துருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா G9 லான்ச் பண்ணுறோம், அது G9 லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்றைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி. ஆமாம், இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. நான் 11:30 வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வீடியோ அதாவது மொபைல் லான்ச் ஆகிடுனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மொபைல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் மோட்டோவில் உள்ள என்னெல்லாம் ஒரு இது, அதாவது என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டன்னிங் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலன்னா ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் உள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் கொடுக்கல, அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, மோட்டோவில் உள்ளது இவ்வளோ தான். மோட்டோவில் இந்த பட்ஜெட் மொபைலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 10,000 தான் மோட்டோவில் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஓப்போவில் வந்து என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்போ A53 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடல் தான். ஓப்போவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓப்போவில் வந்து என்றைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி நாளைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். 3 மணிக்கு, ஆமாம், 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:00 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ A53 லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பெஷலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஓப்போவில் மேக்ஸிமம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணி யாரும் பார்த்துருக்கீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர், அதாவது ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்மி எல்லாத்துக்குமே அது பார்த்திங்கன்னா அதான் கொடுப்பாங்க. கேமிங்கெல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஓப்போவில் ஸ்னாப் ட்ராகன் கொடுத்து நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் ஓப்போவில், அதனால் எனக்கு வந்து சரியாக தெரியல. ஓகேவா, ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே, நம்மளோட ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 MP 16 MP ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, ரியர் கேமரா, அதாவது பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 கேமரா மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 MP, இன்னொரு 2 MP, இன்னொன்று 2 MP. கேமராவோடதெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸாக தெரியலை, என்னெல்லாம் கேமரான்னு தெரிஞ்சிருச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி, நல்ல எல்லாமே இதில் உள்ள கொடுத்துருக்க எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்டு OS 10.0 தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே சூப்பர் தான். இதோட லாஸ்ட் டேட் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே இதில் உள்ளது எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ரேட்டுக்கு வரும்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 கிலோ வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது வரும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்தது என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி. அடுத்து என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மி 9 வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 27ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெர்ஃபெக்ட் டைம் கொடுக்கல, 27ஆம் தேதி லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும் மத்தியானம் இல்லைன்னா நைட்டாக தான் இருக்கும்.
ஸோ 27ஆம் தேதி ரெட்மி மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இதில் உள்ள கேமரா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ராவைடு கேமரா கொடுத்துருக்குறாங்க, 13 MP ஒயிட் ஆங்கிள், ஒயிட் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, 2 MP டெப்த்து சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5 MP மேக்ரோ லென்ஸ். மொத்தமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபோன்னே சொல்லலாம், நல்ல மாடலாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மொபைல் என்ன ரேட்டுக்கு வரும்னு சரியாக தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் உள்ள ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்பெஷலாக உள்ள ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். இல்லை வந்து வேணா நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் மைக் இருக்குது, ஸோ நல்ல பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிமோட்டுன்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, ஐஆர் ரிமோட்டுன்னு என்னமோ சொல்லியிருக்காங்க, சரியாக தெரில. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் உள்ளது. ஸோ டைப் சி உள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லான்ச் ஆயிடுச்சு, இப்போ டைப் சி வந்திருக்கனால இந்த மொபைலோட இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே தான், 1080 pixel ரெசல்யூஷன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி, நல்ல ரேட்டு தான், நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் மொபைலில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க, நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவேன். இதில் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், கிரே கலர், ஒய்லட் கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, நல்ல கலர்னே சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மொபைல் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 3 மொபைலு எல்லாமே பார்த்தாச்சு. இந்த மொபைல்லாம் உங்களுக்கு இந்த மொபைலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டெக் நியூஸ் நம்பர் 2 போகலாம். ஓப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டாங்க, ரியல்மிலேருந்து ரெட்மிலேருந்து ஒவ்வொன்றா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கும் ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஸ்மார்ட் வாட்சாங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ சாம்சங்கில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சை தவிர, இது வந்து ஒரு மற்ற எல்லா வாட்சையும் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கிறோம், இது நல்ல வாட்சு ஆப்பிளை தவிரன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் ஆப்பிள் அளவுக்குலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, இதோட ரேட்டு அது வந்து இது வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, ஃப்ளிப்கார்ட்டில் போய் இது வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 3 ஓகேவா. இது வந்து ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபா. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க ஆப்பிள் ரேஞ்சுக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படிங்கிறதுனால ரேட்டும் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க, 30,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ரேட் என்ன பொறுத்தவரைக்கும் இதில் ரொம்ப அதிகம் தான், என்ன இதோட ஃபியூச்சர் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் வேணால் பண்ணிக்கலாம், ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிங்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஓகே, இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கீ ஃபியூச்சர்ஸ் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர், அதாவது ஸ்க்ரீன் வந்து சர்க்குலாக இருக்கும், சர்க்குலர் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே. ஆம்லோட் டிஸ்பிளே தான் என்னோட அந்த எம்ஐ பேண்ட் 5லையும் கொடுத்துருந்தாங்க, அது இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப் நேவிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதிலே உண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹெல்த் மானிட்டர் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது, நம்மளோட எம்ஐ பேண்டில் 5ல அது எம்ஐ பேண்ட் 4ல இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங்கு, அதுக்கப்புறம் பிளட் ஆக்சிஜன்ஸ், அப்புறம் 120க்கும் மேலே ஹோம் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ், அது என்ன ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ்னே தெரியல, வாங்கினா தான் தெரியும். 120க்கும் மேலே வந்து ஒர்க் அவுட்டு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது iOS, ஆப்பிள், ஐஃபோன், அப்புறம் நம்ம சாம்சங், நான் சாம்சங் எந்த ஃபோன்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணும் அது என்ன ஆப்ஷன் தெரியல, அதாவது கால் அட்டன் பண்ணி பேசலாமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ டச் ஸ்க்ரீன் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் அவுட்டோருங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 48.2 கிராம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ரெட்மி வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 28 கிராம் நினைக்கிறேன். ஒரு 2 ரெட்மி வாட்ச் அந்த ரெட்மி நோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி பேண்ட் 4ஓட 2 வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் தான் நம்மளுக்கு வந்து இந்த வாட்ச் வருது. ஸோ இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த வாட்சுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த டெக் நியூஸ் அவ்வளோதான். இந்த டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டெக் நியூஸ் தெரியலனா ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.